பொங்கல் மாதிரி இது ப்ரோ, போக்கிரி பொங்கல் ப்ரோ, அதுதான் ப்ரோ. என்ன சீன் பயங்கரமா இருந்துச்சு நம்ம ஒரு தடவை நான் முடிவு பண்ண பேச்சு நானே ஹார் லெவல் ப்ரோ டைலாக் ஐயோ செகண்ட் செகண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்னும் வேற லெவலாக இருக்கும் ப்ரோ, அதுதான் ப்ரோ. வெயிட்டிங் ப்ரோ, கோட்டிங் வெயிட்டிங் ப்ரோ. இது தரமா இருந்துச்சுல வைப்பு ப்ரோ, தரமா மாசு ப்ரோ, அதுதான் ப்ரோ. ஹார் லெவல் வேற லெவல் ப்ரோ. மறக்காம போடு நான் தலைஃபேன் ப்ரோ, சரிங்களா? தலைஃபேன் தான் ப்ரோ நான் ப்ரோ. தளபதி சும்மா ஒரு வைபா இருக்கும்ல ப்ரோ, தளபதி படம் வைபா தான் இருக்கும். தளபன் சார்பா நார் லெவல் ப்ரோ, அதுதான் ப்ரோ. தளபதி தளபதியோட பர்த்டே செலிப்ரேஷன் ப்ரோ. எங்களுக்கு கிடைச்ச செலிப்ரேஷன் இதுதான் ப்ரோ. நாங்கள் நேரில் பார்த்து செலிப்ரேட் பண்ணலாம், இல்லை இந்த செலிப்ரேஷன் போதும் ப்ரோ எங்களுக்கு. இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும்? அவர் புது படம் பண்ண என்ன பண்ணலன்னா ப்ரோ, இது போதும் ப்ரோ எங்களுக்கு. ரீ ரிலீஸ் பார்த்தாலே போதும் ப்ரோ, இதுலேயே நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ப்ரோ. எவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு உள்ள பார்க்க ப்ரோ, எல்லாமே கூஸ் பம்ப் சீன்ஸ் ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. அந்த யூனிஃபார்ம்லாம் போட்டு வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக புள்ளரிச்சு போச்சு ப்ரோ. கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ, அந்த ஃபீல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் ப்ரோ. அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு ப்ரோ படம்லாம். புது படத்தில் கூட ஒரு சில சீன் தான் வரும். இந்த இந்த மாதிரி விண்டேஜில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுதான் ப்ரோ இருக்கு. எல்லாமே கூஸ் பம்ப் சீன் அப்படி ப்ரோ இருக்கு. எல்லாத்தையும் ப்ரோ, ஆப்வியஸாக கோட் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. அதனால் நாங்களும் வந்துட்டு வெயிட் பண்ணிருக்கிறோம். கோட்டு வெங்கட் பிரபு சம்பவத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எப்படி இருக்குதுன்றத அந்த சம்பவத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு சம்பவம் இருக்குது. எப்போனா 2026 அந்த சம்பவத்துக்கு தான் வெயிட்டிங். அந்த சம்பவத்துக்கு தான் ஆல் எல்லாம் தளபதி ஃபேன்ஸாக வெயிட்டிங் ப்ரோ. தரமாக அந்த சம்பவத்துக்கு தான் ஆல் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா கேரளா ஃபோர்ட் இது தளபதியோட ஃபோர்ட். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சுண்ணா போகிரி. கரியர் பெஸ்ட்ண்ணா. ஏன்னா தியேட்டரில் பார்த்தது இல்லை, நான் பிறந்து ஒரு 2 வயசில் இப்போ தான் வந்துச்சு. பார்த்தது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு எனக்கு. என்னென்ன சீன்லாம் கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு? யுத்தமே அந்த அந்த பிஜிஎம் வரும்ல, அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் எல்லாம் அதான், அந்த கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மாம்பழமா மாம்பழம் அந்த சாங் நல்லா இருந்துச்சு. டிவியில் பார்த்துருக்கோம் நிறைய. ஆ சொல்லுச்சு, அஞ்சன் சார்ட் வர்ஷன் போட்டிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ்லாம் டிவியில் இல்லாத இதில் வந்திருக்கு. ஸோ அது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கு பார்க்கும் போது. தளபதினா வந்தாலே தளபதி தான், தளபதி தான். இனிமே ரீ ரிலீஸ் போட்டாலே தளபதி தான். எப்படி இருந்துச்சு போக்கிரி? போக்கிரினாலே வைப்பு தானா? என்னண்ணா கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்தே எல்லாமே வைப்பு தானா? எல்லா சீனமும் அங்கே சவுண்டுனா. ஆனால் என்ன கொஞ்சம் தற்குறிங்களா இருக்கிறானுங்கண்ணா? எல்லாம் டான்ஸ் ஆடுறானுங்கண்ணா. ஐட்டம் சாங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறானுங்கண்ணா. என்னண்ணா பண்ணுறது? ஐட்டம் சாங்னா ஒரு டான்ஸை பார்ப்பாங்களா இவனுங்களா பார்ப்பானுங்களா? இது அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும். சரி, எந்த சீன் பயங்கரமாக இருந்துச்சு உள்ளே பார்க்கும்போது? உள்ளே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஓடி வந்து அசீனை காப்பாற்ற இருப்பாருண்ணா. தரோண்ணா அதெல்லாம். அது வெறும் தளபதியால் மட்டும்தான் முடியும். இனிமேல் இது மாதிரி வராதுண்ணா இனிமே. இதுக்கப்புறம் அரசியல் போகிறாரு, எப்படி அந்த வைப்லாம் பயங்கரமாக இருக்குமா? அரசியலில் தளபதி வந்துட்டார்னா அதுதான் ஹெவி காம்படிஷனு. ஆனால் ஜெயிக்க மாட்டார், சும்மா வந்துட்டு தலையை மட்டும் காமிச்சு போயிடுவார். அது ஒன்றுண்ணா. ஆமாண்ணா, ஜெயிக்கலாம் மாட்டார், வந்துட்டு தலையை காமிச்சுட்டு அப்புறமா தோத்துட்டாருன்னா திருப்பியும் படம் தான் நடிக்க வரணும். எங்கே இருந்தாலும் கடைசியாக இங்கே தான் வரணும் தளபதி. சூப்பராக இருந்துச்சு, வைப்லாம் சூப்பராக இருந்துச்சு. போன வந்து டான்ஸ் ஆரம்பித்தோம், அப்புறம் கடைசி வரைக்கும் த்ரோட்டு போச்சு. அதனால என்னால் சொல்ல முடியும். ஒரு பாட்டு விடாம பசங்க ரொம்ப அராஜகம் பண்றாங்க. ஆம்பளை பசங்களோட பொம்பளை பசங்க மேல ஏறி ஆடுறதெல்லாம் வந்து ஒரு பாட்டு விடாம அநியாயம். அவங்க டைலாக் டெலிவரி
பண்ணுறதுக்காட்ட இவங்க டைலாக் டெலிவரி பண்ணுறாங்க. வடிவேல காமெடி எல்லாம் வந்து மீம்ஸ்லாம் இந்த படத்தில் தான் 50% கிரியேட் ஆகிருக்கு போல இருக்குது. பிரபுதேவானனோட ஃபஸ்ட்டு படம் இதே தளபதி வந்து முதல் முதலாக வந்து இந்த படத்தில் தான் போலீஸாக நடிச்சிருக்காரு. அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க. செம்மையாக என்ஜாய்மெண்ட்டாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை வருஷம் 17 வருஷம் கழிச்சு இந்த படம் பார்க்க வந்தோம். ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் போகிறது இந்த படத்தில் தான். தமிழக வெற்றி கழகத்துக்கும் தலைவருக்கும் தளபதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா. தலை படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. தலை தலை தான் அஜித் மனித கடவுள் ப்ரோ. மங்காத்தா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ படம். தான் ப்ரோ லைட்டா சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தலைவர் 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 தாங்க ப்ரோ. ப்ரோ எல்லாம் படமே சூப்பர் ப்ரோ. தளபதினாலே வெயிட் தான் வெயிட் தான். பரவாயில்ல. படம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. திருப்பி எத்தனை வாட்டி டிவியில் பார்த்தாலும் தளபதிக்காக வந்து தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தது. ஸோ அவ்வளோதான். அவர் தமிழ் டு சத்யமூர்த்தி ஐபிஎஸ் அந்த சீன் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. நிறையவே படம் எல்லாமே பிடிச்சிருந்த காமெடி சீன்ஸ் அண்ட் மோர் ஓவர் வடிவேல் சாரை பார்க்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவரோட காமெடி ஃபுல்லாக பேக்டாக பார்க்குறோம். இன்னும் வெயிட் பண்ணுறோம், வரட்டும் தெரியும். துப்பாக்கி மெர்சல் இருக்கு, அது இன்னும் பாக்கி. அதுவும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண லாஸ்ட்ல அந்த ஒரு தாட்டி முடிவு பண்றேன் பேச்சு நினைக்க போனேன் மரண பாய். அந்த கண்ணெல்லாம் வந்து பாருங்க, அந்த மெட்ரோ இந்த சீன்ல ட்ரெயின்ல அதெல்லாம் மரண வைப்பு. எப்படி இருந்துச்சு அதான் சொல்றேன். சீட்லயே உட்கார்ல போய் நாங்க சுத்திட்டு இருக்கு, சட்டத்தை சுத்திட்டு தான் இருந்தோம். பார்க்கும்போது ஃபுல் வைப்பு தான், எனர்ஜி தான். எப்ப பார்த்தாலும் எனர்ஜி தான் இருக்க போகுது நம்மளுக்கு. என்ன ஒரு நம்மளுக்கு சின்ன ஒரு வருத்தம் தான், நம்ம படம் நடிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அது இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் அவர் மூவ் ஆகுறாரு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம என்ன ரீலீஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி தான் பார்க்க போகிறோம். என்ஜாய் பண்ணுவோம். நான் இது 9th to 10th படிக்கிறப்போ ரிலீஸ் ஆன படம். அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க சான்ஸ் கிடைக்கல, இப்போ சான்ஸ் கிடைச்சிது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ரோ. தளபதி ஃபேன். என்னென்ன சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு? எல்லா சீனும் சூப்பர் ப்ரோ. தளபதியோட தளபதி என்ட்ரியே மாஸ் தான். தளபதி என்ட்ரியே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு இருந்துச்சு, பண்ணேன். நல்லா இருந்துச்சு, செம்ம ஃபன் ப்ரோ. சீரியஸா வெயிட்டிங் ஃபார் கோட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ரீ ரிலீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டே பாக்குறது. ஓகே, அது போக்கிரி நம்மோட எப்படி இருக்கு? நம்ம டிவிலயே பாத்துறோம் இல்லையா, இது எப்படி இருந்துச்சு? இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எல்லாரும் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி எல்லாரும் டிவில தான் பாத்துறாங்க, பட் இவ்ளோ கிரவுட் மறுபடியும் அதே ஸ்பிரிட்டா இருந்துச்சு. என்ன சீன் கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு பாக்கும்போது? எல்லாமே நல்லா இருந்துச்சு. விஜய்னாலே நல்லா தான் இருக்கும். ஓகே, கோட்டோட செகண்ட் சிங்கிள் அப்டேட் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் வேற லெவல் நான் போக்கிரி இது எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தது. நான் சொல்லிட்டேன் அங்கே தளபதி பர்த்டே 50th birthday செலிப்ரேஷன் வேற லெவலில் இருந்துச்சுண்ணா. சப்படா இது அடுத்து துப்பாக்கி போனோம். ஒரு ஒரு படமாக எல்லாத்துக்கும் போட்டு வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் போடணும்ண்ணா. டிவியில் பார்த்து நிறைய வைப் பண்ணி. ஆமாம், இது பண்ணியிருப்போம். இது தியேட்டரில் பார்த்து எல்லா சாங்ஸுக்கும் முன்னாடி போய் ஆடிட்டு எல்லாமே செம்ம ஃபன்னாக செம்ம வைப்பாக இருந்துச்சுண்ணா. இது சீன்னா நிறைய சீன் சொல்லலாம்ண்ணா. ஃபஸ்ட்டு அந்த பாட்டு இன்ட்ரோ சீனு, அப்புறம் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் சீனு, எல்லா சீனுமே செம்மையாக இருக்கணும். அப்புறம் அந்த படித்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் அந்த சீன்லாம் வேறு லெவல்ண்ணா. எல்லா டைலாக் செம்மையாக இருந்துடும். செம்மையாக இருந்ததில்ல, அப்போ பார்க்குற மாதிரியே சூப்பராக இருக்குது. கண்ணு மாதிரி இது படம் என்ன பண்ணுற பற்றி சொல்லு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஓகே, வைபாரு சாயில் எப்படி அதே மாதிரி பார்க்குற மாதிரி இருந்தாலே நல்லா இருக்கு. அவ்வளோதான்.